ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பொரியல் வந்து எப்படி செய்யலாம் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து முருங்கைக்கீரையை வந்து நல்லா உருவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன், வத்தல் வந்து காரத்துக்கு ரெண்டு எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு தேங்காய், கால் டேபிள் ஸ்பூன் சீரகம், அப்புறம் வந்து ஒரு பூண்டு பல், இது வந்து குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாயில் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வத்தல் இவ்வளவும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த முருங்கைக்கீரையை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து வெங்காயம் வதங்கிருச்சு, நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் வேக விடலாம். முருங்கைக்கீரை வேகிறதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் சிம்மில் வச்சே தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. நிறையா ஊற்றினாலும் டேஸ்ட் இருக்காது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சிம்மில் வச்சுருக்கோம், ஆனாலும் அப்பப்போ வந்து கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கோங்க, இல்லாட்டி நம்மளுக்கு அடிபிடிச்சிரும். இன்னும் முருங்கைக்கீரை வேகலை, இன்னும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகலாம். இப்போ நமக்கு வந்து முருங்கைக்கீரை வெந்துருச்சு, பாருங்கள் கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம்ல தேங்காய், சீரகம், பூண்டு, இதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டுட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ நமக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.